ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னும் வீடியோவில் என்ன போடுறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ தரமான 1-2 மேட்ச் தான் போட போகிறோம். ஸோ யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா, கிஷோர் அண்ட் ரோஷன் ஆப்போசிட்டில். ஸோ நம்ம சோலோ தான் ஃப்ரெண்ட்லி மேட்சை தான் யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் இல்லை. ஸோ எவ்வளோ எச்சா கிடைக்கிறதுங்கிறத கமெண்ட்டில் வந்து போட்டு பண்ணலை. ஸோ நம்மளோட ரூம் மேட்சோட லக்கி வின்னராக இருக்குதுன்னா செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி 4-5 பேர் செலக்ட் பண்ணிட்டாங்க. கிஷோர்ன்ட்டேன் ரித்திக், அப்புறம் ருத்திக் அண்ட் அபி, ஸோ டியோ பிரதர்ஸ். ஸோ அவங்க ரெண்டு பேத்துக்கு கூட நெக்ஸ்ட் ஒரு மேட்ச் போகலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி நாங்கள் சும்மா ஃப்ரெண்ட்லியாக மேட்ச் போட்டுட்டோம். அந்த இடத்துல என்ன வச்சு ஃபன் பண்ணாங்க, சேர்றா அடுத்த மேட்ச் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன், முடிஞ்சால் அதில் அடிச்சு காட்டுங்கடா அப்படின்னு சொன்னேன். ஸோ இது வந்து ஃப்ரெண்ட்லி மேட்ச் தான், ரொம்ப சீரியஸாகலாம் இல்லை. ஸோ இதில் பார்த்திங்கன்னா, அவங்களுக்குள்ளே சண்டை, நான் 1 வருஷம் சொன்னேன் ஆறனே இல்லையோ, அவங்களுக்குள்ளே 1 வருஷம் சொன்னேன். புதுசாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, டீம்மேட்டே அடிக்கிற மாட்டோம். ஸோ ஃபன்னாக தான் இருக்குது, பட் அது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ சும்மா இது பண்ணாலே அப்புறம் அது பெரிய பிரச்சனை ஆயிடும். ஸோ இந்த மாதிரி தான் மேட்ச் 1-2 அதிகமானதை விட 1-1 தான் அதிகமாக அடிப்பேன். கடைசியில் ஒரு மாஸ்டர் பிளான் வச்சுருப்பாங்க பாருங்கள். எவ்வளோ அதாவது என்கிட்ட என்ன சொன்னீங்கன்னா, 1-1 கடைசி வரைக்கும் இது பண்ணி ஆடலாம். நான் அந்த ட்விஷ்னா கடைசியில் தான் சொல்வேன், வெயிட் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட லக்கி வின்னர் கோடினா கடைசியில் தான் சொல்லுவேன், வெயிட் பண்ணி கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த இடத்த க்ளோவால் உடச்சிட்டு உள்ளே போய் நான் அடி வாங்கியிருப்பேன் இவன்ட்ட. இந்த பக்கம் அடிக்க போவான், நான் க்ளோவால் போட்டுருவேன் பாருங்க. ஸோ அடிக்க போவான், க்ளோவால் போட்டுருவேன். ஸோ இப்போ என்ன இருக்குன்னா, ரோஷன் வந்து கிஷோரை நாக்கு வச்சுக்கான், ஏன்னா அவங்களுக்கு சண்டை போயிட்டு இருந்துச்சு. அதனால் அவனை கிஷோரை முடிச்சிட்டான் ரோஷனை. ஸோ ரோஷன் வந்து மேலே வாப்பேன், மேலே 1 வருஷம் சொன்ன அங்கே போட்டுக்கலாம் அப்படின்னா, சரி போனேன், சரி ஃப்ரெண்ட்லி தானே. ஸோ இந்த இடத்துல வைப்பான் பாருங்க எனக்கு தலையிலையே. சரி ஒன்றும் இல்லை, அப்படி நின்று ஒன்றுந்தான் அசால்ட்டாக நின்றுட்டுருந்தேன். அதை நல்லா அடிச்சுடுவான், அவ்வளோ ரேஞ்சில் அடிச்சுட்டான். ஸோ நல்லா ஆடுவான் ரோஷனை. ஸோ நம்மளோட லக்கி வின்னராக நீங்கள் சூஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இந்த இடத்துல கிஷோர் ஒன்று பண்ணுவான், ரோஷனை நாக்கு வச்சுட்டு மறுபடியும் ரிவைவ் பண்ணுவான், மறுபடியும் ரோஷனை நாக்கு வச்சுருவான். இந்த இடத்துல சரியான எஸ்கேப் ஆகிருப்பேன், எப்படிலாம் எஸ்கேப் ஆகிருப்பேன். அவனை மாஸ்டர் மைண்ட் யூஸ் பண்ணியிருப்பேன், மாஸ்டர் மைண்டெல்லாம் இல்லைனாலும் ஏதோ ஒவ்வொரு அளவுக்கு தப்பிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுங்கிறது மூமெண்ட் எல்லாமே பண்ணிப்போம். மூமெண்ட்லாம் அந்தளவுக்கு இல்லை, எப்படி தப்பிக்கிறதுங்கிறதா மூமெண்ட்டு பேர் எருமையாட்டுக்கு சமாளிக்கும். இன்னும் ஓகே, அது மட்டும் இல்லாமல் டெய்லி லைவ் போட்டுருக்கோம். ஸோ லைவ் வந்து யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ லைவ் வாட்ச் வந்து சப்போர்ட் பண்ணுங்க, சத்தியமாக சொல்லுங்கள். நீங்கள் யாருமே வந்து லைவ் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, வரீங்க 2 நிமிஷம் இருக்கிறீங்க போயிடுவீங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல் டேமேஜ். ஓகேவா, நான் என்ன பண்ணி எது பண்ணுறேன்னு தெரியல. அந்த பக்கம் போயிட்டேன்னா க்ளோவர் போட்டுருவேன், கிஷோர் நாட்டுனா அந்த பக்கம் வருவான், இந்த பக்கம் க்ளோவர் போட்டு நான் இந்த பக்கம் தப்பிச்சு தப்பிச்சு போவேன். எப்படிலாம் தப்பிச்சு போகிறோம் கேட்பாங்க, ஏன் க்ளோவர் கூட போகணும் வந்துட்டான் பக்கு. ஸோ இதுக்கு இந்த இத்தனோடு லைஃப் வச்சுட்டு எப்படி தப்பிக்காமல் பாருங்கள். ஸோ மெடிக்கிட்டு இருக்கு, ஆனால் போட வேண்டிய சுச்சுவேஷனே கிடையாது. நான் மேலே இருக்கிற ஆட்டம் போய் அவனை ஏமாற்றி எப்படி அடிக்காமல் பாருங்கள். அவன் வந்து எருமையாட்டம் அங்கிட்டு வந்து பார்த்துட்டு இருக்கிறான், எங்கே வருவானா அப்படின்னு வச்சு பின்னாடி பழனியை சேர்த்து வச்சுச்சு. சரி ஓகே, எவ்வளோ ஏச்சாட் அடிக்கிறதுங்கிறது மறக்காமல் கணக்கு வச்சு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல எனக்கு ரோஷனுக்கு 1-1 வந்துருச்சு. ஸோ நல்லா தான் ஆடுவோம், வேறு லெவலில் ஆடுவாங்க. ரெண்டு பேருமே சோலோவாக இருந்தால் வேறு லெவலில் ஆடுவாங்க, பட் அவங்க ஒழுங்காக புரிஞ்சிக்கல. இவங்க புரிஞ்சிக்கலங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும், அவங்களுக்குள்ளே இது மாஸ்டர் மைண்டு கடைசியில் பண்ணுவாங்க பாருங்க. ஒரு ட்விஸ்ட்டு எவ்வாப்பா, இனிமேல் கமல்ஹாசனே வந்து பாடம் எடுத்தாலும் எனக்கு புரியாது, நீலாமிச்சிட்டாங்க நிலால நீட்டிட்டு படுத்தாலும் புரியாது அந்தளவுக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தரமான எச்சாட் கொடுக்கும் இவனுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் டியோ கமெண்ட்ரி கொடுக்கலாமா வேண்டாமான்னு கொடுக்குறதுக்கு யாரும் இல்லை, சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த இடத்துல வேறு லெவல் எச்சாட்டு. ஸோ கணக்கு வச்சுக்கோங்க மக்களே, எவ்வளோ எச்சாட் அடிக்கிறோங்கிறது. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் 115 வந்துட்டோம், அடுத்து 120 போகிற நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். இந்த இடத்துல உள்ளுக்குள்ளே கிஷோர் இருக்கான், கீழே அத்தனோண்டு கேப் இருக்குமா, ரோஷன் படுத்திக்கிட்டு நாக்கு வச்சுருவான், எப்பறம் நாக்கு வச்சா பார்த்தா இதை பண்ணி வேறு லெவல் பண்ணு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ரோஷனுக்கு மறுபடியும் 1-1 வந்துடும். ஸோ கடைசியில் சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் கடைசி வரைக்கும் வீடியோ வெயிட் பண்ணி பாருங்கள். எனக்காக பார்க்குறீங்களோ இல்லையோ, இந்த மேட்ச்சுக்காக பாருங்கள் ப்ளீஸ், சப்போர்ட் மீ. அது மட்டும் இல்லாமல் ஃபைனல் கடைசியில் தான் இருக்கும். ஸோ நான் இங்கிட்டு போய் தேடுவேன். ஸோ அங்கிட்டு வரானா அப்படின் க்ளோவெல்லாம் போட்டுட்டு இப்படிலாம் போய் பார்ப்பேன். சரி இந்த பக்கம் வரான், அவன் அந்த பக்கம் போனப்போ நான் இந்த பக்கம் இருந்தேன், இந்த பக்கம் வந்தக்கப்புறம் அவன் அந்த பக்கம் போகிறான், மறுபடியும் இந்த பக்கம் போனப்பறம் அவன் அந்த பக்கம் போக பார்த்தான். சரி அடிச்சு கூப்பிட்டேன் இங்கே தான். ஸோ அதுக்கு நாங்கள் லைன்லேயே தான் இருந்தோம். எவ்வளோ நேரம் ஃபோன் பேசணும்னா 1.5 மணி நேரம் ஃபோன் காலில் இருந்தோம். எத்தனை மேட்ச்சுக்குன்னா ஒரு 3 மேட்ச்சு. ஆமாம் நாங்கள் இதை ஆடினது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஷனுக்கு கிஷோருக்கு சரியான சண்டை, 1-1 ரெண்டு மேட்ச் போட்டாங்க. ஒரு ஃபஸ்ட்டு மேட்ச்சில் ரோஷன் தான் ஜெயிச்சிருப்பான், என்ன பண்ணலான்னா நாய் விட்டு கொடுத்துருச்சு. எப்படின்னா 5-1 இருந்துச்சு, 5-5 ஈக்குவல் பண்ணக்கப்புறம் அவன் அடிச்சிட்டான். இதுக்கு தான் என்ன பண்ணணும்னே தெரியாமல் ஆடிட்டுருந்தான். சரி ஓகே, ரோஷனுக்கு சரியான கோபம்,
பாட்டு பாட்டுன்ட்டான் அவன். அதனால் செகண்ட் மேட்ச்சில் ரோஷன் ஜெயித்தான். 10 நிமிஷத்தில் மேட்ச் முடிச்சிட்டான். ஒரு சின்ன கட்டுக்கு கூட பண்ணியிருக்க மாட்டேன். இந்த இடத்துல என் மிஸ்டேக் வந்து குளோவல், நான் சும்மா போட்ட குளோவல் எனக்கே வேணையா வந்துருச்சு. சரி பார்க்கே, மேட்ச் இப்போ 4-2. இதுக்கப்புறம் நான் ஒரு மேட்ச் தான் ஜெயிப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 5-5 நிமிஷத்தில் வந்துடுவாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தரமான ஒன்று ஒழுகும் பாருங்கள். ரோஷன் வாங்குவேன் இந்த வாட்டி. இந்த கிளாக் டவரில் வந்து ரெண்டு பேரும் சமாதம் ஆகிட்டாங்க. சரி வேணாண்டா, ரெண்டு பேரும் ஒன்றாவே ஆடுவோம், சண்டை போட வேண்டாம் அப்படின்னு சமாதமாக வந்தாங்க. ஸோ ரோஷனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டப்புன்னு ஒன்று வந்தாச்சு. சுந்தர் கிஷோர், நான் அவனுக்கு ரோஷனை கில் கன்ஃபார்ம் பண்ணலான்ட்டு அடித்தேன். நான் அவனுக்கு 60 குறைச்சி விட்டேன் தெரியாமல், 30-30. ஸோ கில் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹெட்ஷாட் கில் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், நீங்கள் தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? தீர்மானம் நான் சொல்ல போகிறதில்ல, நீங்கள் வந்து இது பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல கிஷோர் வந்து கீழே விழுந்துருவான். அங்கே போய் சரியான டேமேஜ் எனக்கு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எனக்கே தெரியல சார். மெடிக்கேட் சுற்றுவோம், சுற்றி க்ளோவல் போட்டேன், சுற்றி க்ளோவல் போட்டு ஒரு மெடிக்கேட் போட்டேன். அவன் கீழே விழுந்துட்டேன். அந்த இப்போ தான் கீழே விழுந்திருக்கான், அது எனக்கு தெரியல. கீழே விழுந்ததே தெரியல. நான் என்ன பண்ணிட்டேன், போய் ஏன் ஒருத்தான் நான் அசால்ட்டாக அடிச்சிடலாம், போயிட்டு இந்த பக்கம் போய் தேடுறேன், அந்த பக்கம் போய் தேடுறேன், எங்கே ஆளை காணான்னு பார்த்தா க்ளோவல் எடுத்து விட்டுருவோம். எங்கேன்னு பார்த்தா இங்கேருந்து வரான். சரி க்ளோவல்லாம் போட்டு நைஸாக ஏறி போய் ஏமாற்றி நச்சுன்னு அட்டிக்கலாம் பார்ப்போம் பாருங்க. ஸோ என்ன, நீங்களே வெயிட் பண்ணி பாருங்கள். கடைசி இந்த க்ளோவல் போட்டால் அந்த பக்கம் வரும், அந்த பக்கம் க்ளோவல் போட்டால் இந்த பக்கம் வரும். ஸோ என்ன, இந்த பார்த்திங்கன்னா துர்ரமான ஹிட்டு, வேறு லெவல் ஹிட்டு. இந்த மேட்ச்சில் இதோட 2வது வாட்டி ஹெட் ஷாட் பக்கு. ஸோ அந்த இடத்துல ஒரு மாஸ்டர் டிக்கில் பார்த்தீங்கன்னா அவர் ரோஷனுக்கு ஒரு ஹெட் ஷாட் பக் ஆகிருக்கும். ஸோ இந்த ஹெட் ஷாட் மட்டும் பக் ஆகலை, ஏன்னா இந்த ரவுண்டு நான் ஜெயிச்சிருப்பேன். என்ன பண்ணுறது, ஹெல்மெட் ஆகிட்டு அவன் அடிச்சுட்டான். அந்த ஜோனில் வந்து ஹெல்மெட் ஆகிட்டு தரமான ஹிட்டு, இது வேறு லெவலு. எவ்வளோ ரவுண்டு தான் நானும் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரோஷன் வச்சாமல் இருங்க, நெத்தி அடியில் வச்சான், நெத்தி அடி தான். ஸோ வேறு லெவலில் வச்சான். ஸோ நம்மளுக்கு கமெண்ட்ரிலாம் அந்தளவுக்கு கொடுக்க தெரியாது. நல்லாலேருந்து வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போகிறீங்க. கேம் பிளே நல்லாயிருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1-2 சுச்சுவேஷன். கிஷோரை வச்சு தம்பி பாடியில் அடிச்சிட்டு என்ன பண்ணுறது, எடுக்கு தான் ட்ரை பண்ணே தெரியாமல் பாடியில் லாக் ஆகிடுச்சு. ரோஷன் என்ன பண்ணனா, ரிவைவ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனால் அவன் என்ன பண்ணனா, ரிவைவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கில் எடுத்து கொடுத்துட்டான் ரோஷனு. ஏன்னா டீம்மேட்டை அடிக்க முடியுமா, அதனால் இது கிஷோர் மேலே தான் தப்பு. அவன் தான் கார்டு க்ரியேட் பண்ணான். க்ரியேட் பண்ணனால அவன் வந்து அந்த ஆப்ஷனை வந்து ஆனில் வச்சுட்டான். ஓகேவா? புரியுது, ஆனில் வச்சுட்டான். ஸோ இந்த ரவுண்ட்லேயும் வந்து நம்ம அடி வாங்குவோம். ஓகேவா? அடி வாங்கிட்டு எலிமினேட் ஆகிடுவேன் இந்த இடத்துல. புரியுதா? ஸோ இந்த எலிமினேட் ஆகிட்டு, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த க்ளோவால் வந்து பெருசாக இருக்கிறது தான் பேச்சு. ஆனால் அதோட எண்டு பகுதி அந்த எல்லோ கலர் க்ளோவாலில் சைடில் அந்த பெருசாக தூணாட்டம் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒழிஞ்சிக்கலாம். அந்த ஏரியா வந்து ஒரு செவரே கிடையாது, அந்த சைடில் மட்டும் அது வந்து உங்களுக்கு வந்து இன்விசிபிள் செவ் தான். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரோஷனுக்கு சண்டை, இவனுக்கு கிஷோருக்கு ரோஷனுக்கு வச்சு கிஷோர் அடிச்சிட்டேன். எப்படிலாம் அதனால் கில்லடிக்க முடியுமோ அப்படிலாம் அடிச்சிட்டேன். ஸோ இந்த மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா யார் ஜெயிப்பா? ஓ, இந்த மேட்ச் அவங்க 5-4 மேட்ச்சை கடைசி வரைக்கும் இருக்கலாம். ஃபன் பண்ணிட்டு ரோஷன் வந்து என் அடிடா அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாம் யாருன்னு அப்படின்னு சொன்னான். சரி ஓகே, நானும் வெயிட் பண்ணி ஹெட்லாம் ஏன் வைப்பேன். சரி வேண்டாம், நம்ம அது அடிக்கலாம், அவனே அடிக்க சொல்லிட்டான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என் மட்டும் போட்டு ஃபன் பண்ணி, ஸோ இந்த ரவுண்டு 5-5 நீக்கோல் பண்ண வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஏன்னா இப்போ அவன் லீடிங் வந்து எனக்கு கஷ்டமாக இருந்ததுனால அவன் வந்து என்னை அடிக்க சொல்லிடுவான். ஸோ நான் அடிச்சிட்டேன். சரி ஓகே, அடித்து இன்னும் 1-2 மேட்ச்லாம் இருக்குது. ஸோ அது பேசணும்னா எனக்கு ஓகே, யார் கூட போகணும். இந்த இடத்துல வேறு லெவலு ஏம் பாட் ஷாட் இது. இந்த இடத்துல பிளான் போட்டு என்ன அடிக்க வருவான் ரோஷன். அவன் கிஷோரை சொல்கிறத கேட்டு டீம் அப்பையும் அடிக்கலான்ட்டு வருவான் ரோஷன். அதனால் வச்சு சாத்தி விட்டேன். யாரடா ஏமாத்தா பார்க்குற, என் ஃப்ரெண்ட் ஆகலான்ட்டு வந்து அடிக்க வந்துட்டாங்க. சரி ஓகே, வச்சு மண்டையில் வச்சாச்சு. இந்த இடத்துல சரி 6 நீக்கல் பண்ணுங்க. ஏன்னா இந்த ரவுண்டில் நான் அடிச்சிருவேன், இப்படி அடிச்சிருவேங்கிறனால ரோஷன் வந்து வேணாம் ஹெல்மெட் ஆகிறா, கடைசி ரவுண்டில் வந்து ஃபன் பண்ணுவோன்னா. ஆனால் இதாங்க ட்விஸ்ட்டு, நான் சொன்ன கடைசியில் ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு, இது அது இந்த ட்விஸ்ட்டு தான். ஃபன் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒன்றா ஏற ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்குள்ளே சண்டை போட்டு கடைசியில் 1-1 வச்சுக்கலான்னு தான் பேச்சு. ஆனால் இவங்க பேச்சு கிடையாது, அப்படி தான் ரோஷன் சொன்னான். ஆனால் கடைசியில் என்னாச்சுன்னா ரோஷன் வந்து பிளான் போட்டுட்டு ரெண்டு பேரும் ஒன்றா ஏறிடுவோன்னு ஏறினான். இங்கே கிஷோருக்கு என்னமோ சுற்று கொடுப்பேன் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் கிஷோருக்கு சுற்று கொடுத்துட்டே இருப்பேன். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கிஷோர் ஃபுல் டைம் சின்னடா, ரெண்டு புள்ளட்டை இறக்கியே சாங்க மாட்டேங்கிறான் டே கண்ணாக்கரம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்படியும் ஓப்பன் வரமாட்டான், தைரியமாக நின்று மெட்டிக்கிட் போடுவோம். இங்கே மெட்டிக்கிட் போட்டு வாய் விட்டு ஜெயிக்கவே முடியாதுன்றவங்க. ஸோ ஜெயிச்சுட்டு போட பாட்டு பசங்களான்றவன். ஸோ வேறு லெவலு மூமெண்ட் இதெல்லாம். ஆனால் மெடிக்கிட் சுற்றினா போல கிஷோர், அதனால் ஒன்றும் பண்ண முடியல. அதனால் நீங்கள் என்ன யார் ஜெயிக்கிறான்னு பாருங்கள். அவங்க ஜெயிச்சாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், நான் ஜெயித்தேன்னா அவங்களுக்கு தெரியாத விஷயம். ஆனால் நான் தான் ஜெயிப்பேன் சொல்லிட்டேன். ஆனால் வெயிட் பண்ணி பாருங்கள் யார் ஜெயிக்கிறான்னு, ட்விஸ்ட்டு கரோ ட்விஸ்ட்டு யார் ஜெயிக்கிறாங்கன்னு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரிட்டு சாகல எலிமினேட்டு.
வேற லெவலு போடா பாட்டு பசங்கலாம்னு சொல்லிட்டு நான் ஃப்ரெண்ட்லியாக தான் சொன்னேன். கோமா சொல்ல சரி ஓய் கைஸ் வீடியோ பிடிச்சிக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். பாய் பாய் கைஸ்.